என்னுடைய பெயர் செல்வராஜ் நான் வந்து நில அளவைத் துறையில் இணை இயக்குனராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றுட்டு இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த இடத்த வாங்கினோங்க நாங்கள் இது வந்து மூன்றரை ஏக்கர் இது வந்து ஆழ்வாரம்புண்டி கிராமம் உத்தரமேரூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டங்க இதில் வந்து மூன்றரை ஏக்கர் வந்து நான் இடம் வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு ஏக்கர் வந்து தீவிர ஆடர் நடவு முறையில் கொய்யா கொய்யா வச்சுருக்கேங்க இந்த வெரைட்டி வந்து அலகாபாத் இப்போ தீவிர அடவு முறை அடர்நடவு போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கும் அதாவது வரிசைக்கு வரிசை ஆறு அடி மரத்துக்கு மரம் மூணு அடி மூணு இது தீவிர நடவு முறையில் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் மகசூல் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க செடி வந்து நம்ம உயரத்தை விட அதிகமாக போகாத அளவுக்கு கொஞ்சம் வளர வளர வந்து நம்ம இதை ப்ரோனிங் பண்ணி தான் வளர்க்குற மாதிரி இருக்குங்க ஒரு கொய்யா வந்து இரநூறு கிராம் சைஸுக்கு வரக்கூடிய கொய்யாங்க இந்த கொய்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சாஃப்டாக இருக்குங்க அதாவது விதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம் அதாவது நஞ்சில்லா உணவு சா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இயற்கை விவசாயம் தாங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கூட இருக்குது கூட இருக்குது பட் வந்தீங்க ஆனால் மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியான திருப்தியான இதுவாக இருக்குங்க ஏன்னா இப்போ நான் வந்து என்னென்னா இயற்கை விவசாயம் பண்ணுற இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால ரெண்டு மாடு வச்சுருக்கோம் நாட்டு மாடு அதில் வந்து என்னென்னு சொன்னால் ரெகுலராக பஞ்சகாவியாக பண்ணிக்கிறேன் மீனாமிலாம் பண்ணுறோங்க கொய்யாவில் வந்து வரைக்கும் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னு சொன்னாங்க மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக வருங்க அப்போ அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து உயிர் உரமாக வந்து சூடோமோனோஸ் சாரு கலந்து அடித்தோன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்குங்க நோய் வந்தால் தான் அடிக்கணும் அப்படின்றது இல்லாத மாதம் மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம ரெகுலராக ரெகுலராக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நோய் தாக்கம் அதிகமாக வரா வராதுங்க இப்போ வேப்பெண்ணெய் செலவு அந்த மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற இலைகள் இலைகள் இதை வச்சுட்டே வந்து பத்திலை கஷாயம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பயிர் மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்துக்கள் வந்து பூச்சிகளை கடுப்பு கட்டுப்படுத்துறது தான் நமக்கு பெரிய சவாலாக இருக்குங்க இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரசாயன ரசாயன பூச்சி கட்டுப்பாட்டுக்கு வந்து மருந்து வாங்குனீங்கன்னா அதுக்கு நிறைய ஏகப்பட்ட செலவு செலவு அதிகங்க அதுக்கு ஜென்ரலாக நீங்கள் வந்து முதல் முதல்ல வந்து யூஸ் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு கஷாயம் கஷாயமே யூஸ் பண்ணலாங்க அடர் நடவு முறையில் நம்ம வந்து இந்த கொய்யா நட்டுருக்கிறதுனால இதை வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் கா அந்த செடிகளுக்கு வந்து தேவையான காத்தோட்டம் கிடைக்குங்க அதே நேரத்தில் கவாத்து பண்ணுறதுல வந்து இப்போ என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் முதுமையான இலைகளை வந்து அதுலேயே நமக்கு வந்து அதை மல்ச்சிங்காய் மல்ச்சிங்கா வந்து கொய்யா செடிகளுக்கு இடையே அணைச்சி வைக்கிறோங்க அதே நேரத்தில் வந்து அதில் இருக்க கொழுந்து இலைகளை வந்து நம்ம வந்து என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காய வச்சிட்டு நம்ம தனியா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டீ தூள் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அடுத்த முறையில் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த இந்த முயற்சி வந்து கொஞ்சம் வெற்றி அடைஞ்சதுன்னா நமக்கு வந்து நம்ம சுகர் சுகர் பேஷண்ட்டை வந்து நம்ம இதெல்லாம் நிறைய இருக்காங்க அது வந்து நம்ம பரீட்சாத்த முறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க அது அவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கணும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்குதுங்க அது எப்படின்றது நமக்கு க இது இனிமேல் தான் நிர்ணயம் பண்ணணும் கொய்யா செடியில் வந்து கொஞ்சம் காய் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணிடுறோம் காய் முடிச்சுட்டு கொஞ்சம் பழம் பழம் இருக்குங்க அந்த பழத்தெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம சோதனை முறையில் வந்து கோவா ஜாம் பண்ணி பார்த்துருக்கோங்க அந்த கோவா ஜாம் வந்து சிறப்பாக சிறப்பாக வந்திருக்குங்க அது வந்து கொஞ்சம் நல்ல இய நமக்கு வந்து சுத்தமான இயற்கை முறையிலேயே ஜாம் பண்ணுறதுனால தரமாக இருக்குங்க அது இந்த கலை மேலாண்மை கோசம் என்னென்னு சொன்னால் நான் வந்து இங்கே ரெண்டு நாட்டு மாடு வளர்க்குறேன் அது இல்லாத ஒரு பத்து ஆடுகள் வந்து வளர்த்துட்ருக்கேங்க இந்த ஆடுகள் இந்த மாடுகள்லாம் வந்து என்னென்னு மாடுலாம் வந்து என்னென்னு சொன்னால் கலையை வந்து நிறைய கொஞ்சம் க கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது இல்லாத இது தொடர்பாக வந்து கூட வந்து கோழி பணையே வச்சுருக்கங்க அந்த கோழியில் வந்து நமக்கு என்னென்னு சொன்னால் வான்கோழிகள் அப்புறம் ஜீன்கோழி அப்புறம் சிறுவிடை சிறுவிடை கோழி பண கோழிகளும் வச்சுருக்கேன் அதுவுமே வந்து கலைகளை வந்து கொஞ்சம் நல்லா நல்லா எடுக்கு எடுக்குதுங்க சாப்பிடுதுங்க ஒரு இரநூறு முந்நூறு கோழி இருந்ததுன்னா நமக்கு கலையே வெட்ட தேவையில்லைங்க அதுங்களே மொத்தம் வந்து என்னென்னு சொன்னால் கோழிங்களே சாப்பிட்ருது அது இல்லாத ஆடு சாப்பிடுது அதோடய எச்சங்கள் வந்து இந்த செடிகளுக்கு அப்படியே உரமாறுது அது மாதிரி கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்குங்க நம்ம இது வந்து இந்த மாதிரி கூட்டு கூட்டு பண்ணையாக பண்ணோன்னு சொன்னால் நமக்கு இதெல்லாம் பயனுள்ள வகையில் அமையும் அமையுங்க இந்த அம்மா பேர் தவ இவங்க ஆழ்வாரம்புண்டி கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து இப்போ நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவாத்து இருக்காங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து நிறைய வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க செடி வந்து நமக்கு அடர்நடவு முறையில் இருக்கிறதுனால ஒரு செடிக்கு செடி இடைவெளி வரணும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இந்த செடிகள் வந்து நம்ம ஐட்டை விட அதிகமாக போகக்கூடாது இந்த மாதிரி ஐட்டாக போகிறதுனால என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து கூடுதல் செலவுங்க இது பறிக்கிறதுக்கு ஆள் ஆள் தேவைப்படும் இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த நம்ம அளவுலேயே ஐட்டில் வச்சுருந்தோம் சொன்னால் நமக்கு இது ஒரு வந்து கொஞ்சம் சிக்கனமான வேலைங்க இந்த அடிக்கடி நம்ம இது கவாத்து பண்ணுறதுனால இந்த கவாத்து பண்ணுறது வந்து புது துளுர் வருங்க அந்த புது துளிர் வந்ததுன்னா நமக்கு அதுலேருந்து வந்து என்னென்னு சொன்னால் மொட்டு வரும் பூ பூக்கும் அதுதான் காயா காயாக வருங்க நம்ம அப்படியே முழுசாக விட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காய் வந்து வர்றதுக்கு ஆகும் லேட் ஆகுங்க அதனால் வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் இது தொடர்ந்து வந்து நம்ம இந்த மாதிரி கவாத்து பண்ணிகிட்டு இருக்கிறது இருந்தால் நம்மளோட செடியோட இதுக்கும் ம மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து குறைஞ்சதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பலன் கொடுக்குங்க நல்லா ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி கவாத்து பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம செடியோட வந்து இந்த இந்த ஹைட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும் இதில் வந்து எதுவுமே இப்போ வேஸ்ட்டு கிடையாதுங்க இப்போ இந்த கட் பண்ண இலைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செடிகளுக்கு வந்து கூடை கூட வந்து இதை ஒட்டி வச்சுட்டு மல்ச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மழை காலத்தில் நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் அப்படியே மக்கி உரமாயிடுங்க அது இல்லாத நம்ம கோழி வளர்க்குறோம் இந்த வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து எல்லாமே சாப்பிடுதுங்க மா ஆடு சாப்பிட்றது மாடு சாப்பிட்றது அந்த மாதிரி எதையும் வந்து இதை தோட்டத்தில் வந்து நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது எதையும் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதை வந்து இப்போ க ஆல்ரெடி ஏற்கனவே கவாத்து பண்ண இலைகள்ங்குது இப்போ இந்த இலைகள்லாம் வந்து சருகாயிடுது இது அப்படியே மக்கி கொஞ்சம் மழை வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த செடிகளுக்கு உரமாயிடும் இப்போ என்னோடய இடது பக்கம் வலது பக்கம் எது ரெண்டு 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 இடத்துலையும் வந்து நான் கொய்யா தாங்க வச்சுருக்கேன் மொத்த தோட்டத்தில் வந்து ரெண்டு ஏக்கர் வந்து கொய்யா வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் இதில் இருக்குதுங்க தீவிரவாத நடைமுறையில் பண்ணுறதுனால கொய்யா வந்து நமக்கு என்னென்னு சொன்னால் வருஷத்துக்கு வந்து ரெண்டு மகசூல் எடுக்கலாங்க அதாவது ஒரு மகசூல்ன்றது என்னென்னு சொன்னால் மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு வருங்க ஒரு டைம் நம்ம காய் எடுத்துட்டு நமக்கு ரெகுலராக வந்து காய் கிடைக்க களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மாதிரி ரெண்டு மகசூல் போது ஆறு மாதத்துக்கு நமக்கு வந்து கா காய்கள் வந்து தொடர்ந்து கிடச்சிட்ருக்கும் கொய்யா வந்து என்னென்னு சொன்னால் எல்லா ரகமுமே அடர்நடவு முறையில் பண்ணலாங்க இப்போ இயற்கை முறையில் பண்ணுறதுனால என்னென்னு சொன்னால் காய் வந்து நல்ல சுவை சுவை வந்து நல்லா நல்லா இருக்குதுங்க நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் நமக்கு சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க வந்து அவங்களா விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரு மனசு திருப்தியாக இருக்குது மற்ற மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்குறோம் அப்படின்ற மன திருப்தி இருக்குதுங்க கொய்யா மரத்தை தவிர்த்து நாங்கள் இந்த சுற்றிலையும் வந்து உயிர்வேலியாக வந்து அகத்தி மரம் வச்சுருக்கோங்க அகத்தி மரத்துக்கு அடுத்தபடியாக வந்து எலுமிச்சை மரம் அதுக்கப்புறம் முல் சீத்தா சப்போட்டா மரம் அப்புறம் நெல்லி அப்புறம் மலைவேம்பு மகாக்கனி இந்த மாதிரி மரங்களும் சுற்றுக்கு சுற்றுல பூரா சுற்றுல பூரா நட்டுருக்கோங்க நட்டுருக்கோம் இதுவும் வந்து என்னென்னு சொன்னால் ஓரளவு பயனுள்ள பயனுள்ள மரங்க அந்த பக்கத்தில் வந்து என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பலாமரம் பலாமரங்கள் அப்புறம் மஞ்சக்கடம்பு கடம்பு இந்த மாதிரியான மரங்களையும் நட்டு பராமரிச்சுட்ருக்கோங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை மரத்தில் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுனாவே உடனே வந்து நிறைய பூச்சி தாக்கம் வருங்க இந்த பூச்சி தாக்கத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப முதல்ல வந்து மரம் வளராமையே இருந்தது இதுக்கு வந்து நான் இந்த சொன்ன மாதிரி இந்த த்ரீ ஜி கரைசல் த்ரீ ஜி கரைசலை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ண பிறகு தான் இந்த மரமே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தழைச்சி இந்த மரத்தோட வளர்ச்சி வந்து நல்லபடியாக நல்லா அமைஞ்சிருக்கு நம்ம மாவட்டத்தில் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்ன்றது வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வெஸ்டர்ன் சைடெலாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அறநூறு அடி எழுநூறு அடியில் தான் தண்ணி கிடைக்குங்க இங்கே வந்து என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து ஒரு அறுபது எழுபது அடியில் அறுபது அடியில் நல்ல தண்ணி கிடைக்கிறது ஆனால் என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வெயில் காலத்தில் தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறை பற்றாக்குறையாகிடும் அதனால் அந்த நீர் மேலாண்மை கோசம் நம்ம என்ன பண்ண என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சொட்டு நீர் சொட்டு நீர் பாசனம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார் சொட்டு நீர் பாசனம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து வருஷம் பூரா வந்து இந்த நீரே போதுமான அளவு போதுமான அளவு இருக்குது அது இல்லாத வந்து நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஒரு தனியாக வந்து ஒரு எண்பது சென்ட்டு இடம் வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு நாற்பது சென்ட்டு வந்து நெல் நெல் போயிரிடுற மாதிரியும் ஒன்று அதில் தான் வந்து என்னென்னு சொன்னால் வேர்க்கடலை இல்லை இப்போ நமக்கு இப்போ கோழி பண்ணை வச்சுருக்கிறதுனால மக்காச்சோளம் போட்டு தயார் பண்ணுறேன் அப்புறம் சீசனில் வேர்க்கல்லை போட்டு எடுக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணையை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது முல்சீத்தா மரங்கள் இதோட பழம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பழங்க இது மகாக்கனி மரம் திம்பர் வேல்யூ உள்ள மரங்கள் இது இதை வந்து என்னன்னு சொன்னால் பழ இது படகு இதுக்கு வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது பெருநெல்லி மரங்கள் இந்த ஒரு நெல்லியும் ஒரு கொய்யாவுமே வந்து மனுஷனுக்கு வந்து தேவையான சத்துக்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம நம்மாழ்வார் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இந்த மரங்களில் வந்து இருக்க வேண்டிய மரங்களில் நெல்லி கொய்யா இந்த மாதிரி மரங்கள் முக்கியமாக அவசியமாக தோட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடம் வந்து மொத்தம் மூன்றரை ஏக்கருங்க இந்த மூன்றரை ஏக்கரில் வந்து ரெண்டு ஏக்கரில் வந்து கொய்யா வந்து போட்டிருக்கேன் மீதி வந்து எண்பது சென்ட் வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பயிர் வைக்கிறேங்க அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு தேவையான அரிசி வந்து இதில் போட்டு எடுத்துக்கிறதுங்க அதில் வந்து என்னென்னு சொன்னால் தேவையான வந்து கோழிகளுக்கு தேவையான உணவு அப்போ அப்புறம் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து வீட்டு உபயோகத்துக்கு வேர்க்கடலை மற்றும் எள் ஆகியவை போட்டு பயிரிடுறதுக்காக இதை வச்சுருக்கேங்க இயற்கை முறைக்கு ப பயன்படுத்துறதுக்கோசம் சனப்பை மற்றும் தக்கப்பூண்டு இவற்றை வந்து விதச்சி அது வந்து ஒரு நாற்பது நாள் கழித்து கரெக்டாக பூ பூக்கிற பருவத்தில் வந்து அதை உழுதுங்க மறுபடியும் வந்து என்னென்னு சொன்னால் உழுதுட்டு திரும்ப வந்து அதுலேயே வந்து பலதானிய பயிர் விதைக்கிறோம் பலதானிய பயிர் விதைச்சி அதையும் வந்து ஒரு நல்ல பூக்கள் வர நேரத்தில் உழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ஓரளவு வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஓரளவு பண்பட்டு பண்பட்டு வருங்க இது தொடர்ந்து வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம முழுக்கையாக முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டினியூஸாக வந்து ஜீவாமிர்தம் மற்றும் வந்து ப பஞ்சகாவியா அமிலம் இவற்றை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம நிலம் வந்து ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அளவு பண்பட்டு நிலம் வருங்க ஐயா ராமன் இவர் ஒரு பக்கத்தில் பம்பையம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் குண்டு நெல் போடுறதுக்கோசம் நிலத்தை பண்படுத்திகிட்டு இருக்கோங்க இப்போ நெல் பயிரிடுறதுக்கோசம் ரெடி பண்ணும்போது பக்கத்தில் நமக்கு தேவை இல்லாத பூண்டு செடிகள் அப்புறம் வந்து நமக்கு இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க கலைகள் எல்லாத்தையுமே இப்போ பிடிங்கி வந்து என்னென்னு சொன்னால் பசுந்தழை உரமாக்குறதுக்கோசம் அதில் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காருங்க அவர் இது தான் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இப்போ முதல்ல வந்து இது பயிரிடுறதுக்கு முன்னாடி வந்து பசுந்தாள் உறதுக்கோசம் தக்கப்பூண்டும் ஜனப்பையும் போட்டிருந்தோங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம உழுதுட்டோம் உழுதுட்டும் இருந்தாலும் மீதி வர பூண்டு செடிகள் அதெல்லாம் போட்டு இவர் வந்து இப்போது நம்ம நெல் வயலுக்கோசம் ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க இது வந்து மக்காசோளம் சோளம் போடுறதுக்கோசம் தயார் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு டைம் கோடை உழவு வந்து உழுதிட்டோம் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இது இன்னொரு டைம் உழுதுட்டு நம்ம டைரெக்டாக வந்து மக்காசோளம் போட்டுடலாம் அது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு நூறு நாள் பயிர் அது முடிஞ்சதுன்னா கோழிகளுக்கு வந்து நல்ல சிறந்த உணவுங்க அது தென்னை மரம் வந்து ஒரு அஞ்சு தென்னை மரம் வந்து ஒரு மாதிரி கோஷம் வச்சுருக்கேங்க இது வந்து குட்டை ரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அதோடய பலன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம வந்து வேலியில் வேலியை சுற்றி இந்த தென்னை மரம் வைக்கிற மாதிரியும் ஒரு திட்டம் இருக்குதுங்க இவர் வந்து என்னோடய நண்பர் மாரிமுத்து இவர் வந்து ஏற்கனவே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் இவர் விவசாயத்து மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தால் ஆர்வத்தால் நமக்கு வந்து கூட துணையாக இருக்காருங்க இவர் வந்து நம்ம இப்போ வந்து பழங்கு அதாவது நமக்கு வந்து விற்பனைக்கு விற்பனை இதுக்கு வந்து இவர் ரொம்ப உதவிகரமாக இருக்கார் அதே நேரத்தில் வந்து தரமான ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்காருங்க இயற்கை விவசாயத்துக்கு தேவல் அந்த நாட்டுக்கோழி எல்லாமே சிறுவிடையனம் இது வந்து நமக்கு வந்து ஜீன்கோழி அதாவது கினிக்கோழி கோழி அப்படின்வாங்க நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி பார்த்தோம் பான்கோழி பார்த்தோம் இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வள வளர வளருதுங்க அது பார்த்துட்டு ஃப்ரீ ஃப்ரீ ரேஞ்சில் தான் வளருது எல்லா கோழியுமே எல்லா கோழியுமே இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து முட்டை வைப்பாங்க பாருங்கள் முட்டை முட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கோழிக்கு வந்து ஒரு சதுரடி தேவைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு சதுரடி இருக்குது இதில் வந்து நம்ம வெளியில் விட்டு வளர்க்குறதுனால ஒரு ஐநூறு கோழி வரைக்கும் நம்ம இதில் வளர்க்கலாங்க இது வந்து பத்திலை கஷாயங்க இதில் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி வந்து ஆமணக்கேலை வேப்பலை பப்பாளி இலை ஆடு தொடாத இலைகள் மாடு சாப்பிடாத இலைகள் அதெல்லாம் சேர்த்து நமக்கு இலை கஷாயம் ரெடி பண்ணியிருக்கோங்க இது கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நல்ல ஒரு பூச்சி வரட்டி அமையுங்க இதில் வந்து என்னென்னு சொன்னாங்க நம்ம இதை கலக்கி விட்டால் போதுங்க இது இப்போ பஞ்சக்காயாக தான் வந்து வலது பக்கம் சுற்றணும் இடது பக்கம் சுற்றணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து இதில் இருக்க இலைகள் வந்து நமக்கு வந்து சுத்தமாக வந்து அதில் இருக்கிற ஏசன்ஸ் எல்லாம் இறங்கணுங்க பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு விதம் கலந்து நாம் வந்து செடிகளுக்கு வந்து ஆடித்தோன்னு சொன்னால் இப்போ பூச்சி வந்து பூச்சி சாவடிக்காதுங்க பூச்சி விரட்டுங்க இது இப்போ இதை வந்து பெரும்பாலும் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து செடிகளுக்கு நன்மை செய்கிற பூச்சிகள் தீமை செய்கிற பூச்சிகள் ரெண்டு பூச்சியுமே சேர்த்து கொண்டுடுங்க இதில் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம இந்த கஷாயம் யூஸ் பண்ணுறதுனால செடிகளை வந்து பூச்சி வந்து விரட்டும் பூச்சியில் பூச்சிக்கிட்ட இருந்து இதை வந்து கொல்லாது இதை இதனால் வந்து நமக்கு என்னென்னு சொன்னால் பூச்சிக்கொல்லில் வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து பல் பல் பெருக்கி வளர்ந்து நமக்கு நல்ல வகையில் யூஸ் ஆகும் இது பழக்காடி கரைசலுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து என்னென்னு சொன்னால் நான் வந்து நல்ல பழத்தை எடுத்து ஜாம் பண்ண ஜாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஜாம் பண்ணிட்டோம் அதுக்கு அதை அதை விட வந்து ரொம்ப பழுத்த பழங்கள் இப்போ கொஞ்சம் அழுகின நிலையில் இருக்க பழங்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா வந்து நம்ம பழக்காடி கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை வந்து அந்த பழங்களை வந்து எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கு சமமாக வந்து வெள்ளம் வெள்ளத்தை போட்டு ஊற வச்சுட்டு இதோட சாரை வடிகட்டி செடிகளுக்கு தெளிச்சோன்னு சொன்னால் நல்லா வந்து ஒரு ப பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இருக்குதுங்க நுண்ணுயிர்கள் வந்து பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் இப்போ என்னோடய பண்ணையில் வ பார்த்திங்கன்னா பா இது பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய வந்து மூலிகை செடிகள் இருக்குதுங்க கொய்யா செடி நடுவுலையே வந்து சுண்டக்காய் செடி நிறைய வளர்ந்துருக்கு அதுவும் வந்து நமக்கு காய்ச்சதுன்னு சொன்னால் பயனுள்ள வகையில் அமைதுங்க இப்போ இருக்கிற மூலிகைகள் வந்து ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து என்னோடய தோட்டத்தில் தோட்டத்தில் இருக்குது இது அம்மான் பச்சரிசி இது வந்து என்னென்னு சொன்னால் பால் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதை உடைச்சோன்னு சொன்னால் நமக்கு பால் பால் வந்து வருங்க பச்சையாகவும் சாப்பிட்லாம் இதை மற்ற இ மற்ற கீரைகளோடும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்லாம் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பால் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது தும்பை செடிங்க ஐயா தலைவலி இருக்குது இல்லைங்களா அதுக்கு நம்ம நீராவி பிடிக்கிறோம் இந்த நீராவி பிடிக்கும்போது போது இந்த இந்த தும்பை செடியை போட்டு நம்ம நீராவி பிடிச்சோன்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட்டு கிடைக்குங்க உடனடியாக வந்து சளி சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்பு அதிகம் தேனீக்களை வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியதுங்க அதாவது தேனீ கல்லும்போது நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நமக்கு வந்து தோட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல சிறந்த மூலிகைங்க இது சுண்டக்கா செடிங்க இது நம்ம கொய்யா செடிக்கு நடுவில் வந்து இயற்கையாக இயற்கையாக வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ந நல்ல சுண்டக்காய் கிடைக்கும் இந்த சுண்டக்காய் வந்து இயற்கையான முறையில் இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்னு சொன்னால் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை வச்சு எடுத்து வச்சுட்டு வத்தல் வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிலோ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்கங்க ஆனால் நமக்கு வந்து இந்த வ வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் பூச்சிகள் இருந்ததுன்னா அந்த பூச்சிகளையும் வந்து இது கட்டுப்படுத்துங்க பயிர்களுக்கு வந்து நன்மை செய்கிற பூச்சிகளை வரவழைக்கக்கூடிய சக்தி உள்ளதுங்க இது இது நத்தை சூரின்னு ஒரு மூலிகைங்க இது இதில் வந்து ரொம்ப காட்சியும் அதிகமாக இருக்குது மற்ற கீரைகளோடு வந்து நீங்கள் இது சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல பலன் க நல்ல பலன் கிடைக்குங்க அதாவது வீக்காக இருக்கிற வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு இது தனியாக சூப் போட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து நல்லா கொஞ்சம் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகங்க ஆனால் இதில் வந்து நிறைய கால்சியம் அதிகமாக இருக்குது இது வந்து மாடு வந்து விரும்பி மாடு சாப்பிடும் மாடு சாப்பிட்டதுன்னா வந்து மாட்டோட பால் வந்து நல்லா திக்காக கறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இந்த தோட்டத்தை சுற்றி வேலி அமைச்சிருக்கேன் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உயிர் வேலியாக இருக்கணும் அதே நேரத்தில் பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் இந்த தூதுவலை செடியை வந்து வளர்த்துருக்கேங்க இந்த தூதுவலையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு சளிக்கு வந்து ரொம்ப சிறந்த ம மருத்துவம் வந்து தூதுவலங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இதுக்கு ஒரு பெரிய வந்து நம்ம ஒன்றும் எஃபெக்ட் கொடுக்கறதில்ல ஆனால் நல்ல முறையில் அருமையாக வளருதுங்க இது இது கானாவாழை செடிங்க இது வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப நிறைய கால்சியம் எல்லாம் சே கிடைக்க இருக்கிறதுங்க இது இதில் வந்து என்னென்னு சொன்னால் பல கீரைகளோடு சேர்த்து இந்த கீரையும் பயன்படுத்தும் போது நல்ல பலன் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மாடுகள் சாப்பிடும்போது மாட்டுக்கும் நல்ல ஒரு சத்துள்ள ஒரு உணவாக அமையுங்க இது முசுமுசுக்கை செடிங்க இதோட இலைகள் வந்து நல்லா வந்து ஒரு ஜலதோஷம் சளி இருமல் இதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்க இதை வந்து நம்ம சூப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டுக்காலில் சூப்பு போட்டு சாப்பிட்றோம் பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்ல அருமையான அருமையாக கிடைக்குங்க இது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ பலன் அடிக்கக்கூடிய செடிங்க இது இது பிறண்ட செடிங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கால்சியம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து நமக்கு வந்து யாராவது வந்து எலும்பு முடிவு இருக்கவங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பரண்டையை வந்து கண்டினியூஸாக வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எலும்பு கூடுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உபயோகமாக இருக்குங்க இந்த செடி தோட்டத்தில் வேலியோரம் வளர்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த கிணறு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் இடம் வாங்கும்போது வெறும் தரையோடு தாங்க இருந்தது இந்த கிணறு அப்போ வந்து வெறும் பதினஞ்சு கஜம் இருந்ததுங்க தண்ணி தட்டுப்பாடு கொஞ்சம் கூட இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கிணற வந்து மூணு கஜம் ஆழப்படுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் ப பேர பசங்கள் இவங்கெல்லாம் வர்றதுனால ஒரு பாதுகாப்பு கோஷம் இந்த கரையை இந்த இதை வந்து உயர்த்தி கட்டி உயர்த்தி கட்டிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா நாங்கள் மீன் குஞ்சு மீன் குஞ்சு விட்ருக்குறோம் அந்த மீன்கள்லாம் வளர்ந்து கொஞ்சம் நல்லா பெரிய கொஞ்சம் நிறைய மீன்கள் மீன்கள் வந்து நல்லா உளர்த்துதுங்க இதை வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு இருக்குங்க வெயில் காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சாதம் போட்டோம்னா அதெல்லாம் வந்து நல்லா வந்து மீன்லாம் வந்து சாப்பிடுங்க பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் நான் சொட்டு நீர் முறையில் மூலமாக நீர் பாசனம் பண்ணுறதுனால எனக்கு வருஷம் பூரா வந்து பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதை வந்து ட்ரிப் செட்டப்புங்க செட்டப்புங்கிறது இப்போது செடிகளுக்கு வந்து உரம் மற்றும் வந்து வேறு தேவையான தேவையான இப்போ பஞ்சகாவியா அப்புறம் வந்து மீனமிலம் இவைகளை வந்து நம்ம இந்த இந்த சொட்டு நீர் பாசன க பாசனம் மூலமாக அனுப்புறதுக்கு இந்த செட்டப் யூஸ் ஆகுதுங்க இப்போ இதில் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வயல்களுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேருங்க எங்கள் மகள் வந்து நந்தினின்னு சொல்லிட்டு சி சிங்கப்பூரில் இருக்கா எங்கள் மகளும் மருமகனுக்கும் வந்து கொய்யா பண்ணையில் ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆர்வம் அதிகம் அவங்களும் அவங்க தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றும் வந்து இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து நாங்கள் இந்த தோட்ட பராமரிப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்காங்க எங்கள் தோட்டத்தில் வந்து முருகம்மாள் முருகம்மாள் வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த ஆழ்வாரி ஆழ்வாரம்பூண்டி கிராமத்தில் இருக்கவங்க அதே மாதிரி இங்கே சேகர்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் வந்து ரொம்ப தோட்ட தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கார் அதுக்கப்புறம் நீங்கள் வயல்வெளியில் வேலை செஞ்சுட்ருக்கும்போது ராமன் ஒருத்தர் பார்த்தீங்க அவரும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு வெற்றிகரமாக நம்ம இந்த தோட்டத்தை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஆழ்வாரம்பூண்டி கிராம மக்களும் என்னோடய துணைவியாரும் வந்து ரொம்ப உதவியாக இருக்காங்க அவங்களோட வழிகாட்டுதல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக எல்லா வேலையும் நடந்துட்டு எல்லா வேலையும் நடத்துகிறதுக்கு இதுவாக இருக்குது அவங்க வந்து இப்போ சிலது வந்து சில இப்போ நம்ம இந்த கொய்யா தோட்டத்தில் கிடைக்கிறது கொய்யா பழத்தை வச்சு சில மதிப்பு கூட்டல் இதெல்லாம் இருக்காங்க என் பேர் சுசிலா செல்வராஜ் நாங்கள் இங்கே ஒரு மூணு வருஷமாக இருக்கோம் அதுக்கப்புறம் சார் விளைவிக்கிற பொருள்லேருந்து கொஞ்சம் வர வராது கொய்யா பழத்தெல்லாம் வச்சுட்டு மதிப்பு கூட்டம் வழியாக ஜாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் சுண்டக்காய் எங்கள் நிலத்துல வயிது அதுவும் எடுத்து சுண்டா பச்சை சுண்டக்காவும் சேல்ஸ் பண்ணுறோம் அதை ட்ரை ஆக்கி அது மோர் போட்டு அதை எப்படி பதப்படுத்தி கொடுத்தும் கொடுக்குறோம் அடுத்தது சுக்காங்காய் அதுவும் அதே தான் பண்ணுறோம் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றாங்க நாங்கள் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணுறோம் அதுதான் முக்கியம் வெயிலே வச்சு கரெக்டான அந்த ஒரு மாதம் பதத்தில் எடுக்கிறதுனால எங்களுக்கு எந்த உயும் கெட்டு போகாது கொய்யா பழத்துலனு வர ஜாம் ரொம்ப நல்லா அதை ஜூஸும் பண்ணலாம் ஜாமும் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அல்வா மாதிரியும் பண்ணலாம் இந்த ஆழ்வாரம் பூண்டியில் நல்லா எங்களுக்கு எலுமிச்சை கிச்சிலி எல்லாமே எங்கள் கூட சர்வெண்ட் பண்ணுறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற வரங்க வர எடுத்துகிட்டு வராங்க நாங்கள் அதை வச்சு அதை ஊர்காயெலாம் போடுறோம் மாங்காய் நெல்லிக்காய் எல்லாமே இங்கேயே நல்லா கிடைக்குது அதை நாங்கள் நல்லா ஊறுகாய் போட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் இது வரைக்கும் சென்னையில் தான் இருந்தோம் சென்னை வாழ்க்கையும் நல்லா தான் அந்த மாதிரி இருந்தது ஆனாலும் இப்போ அதை விட எங்களுக்கு இங்கே உடனே எங்களுக்கு இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து நில துறையில் கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றுட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த இடத்த வாங்கினேங்க நான் வாழ்ந்தது பூரா மொத்தம் நகர சூழல் தான் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த பண்ணையை நடத்து இந்த பண்ணையை நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக மன திருப்தியாக இருக்குது இந்த பண்ணையை பார்க்குறதுக்கு வரவங்க பூராவே இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோங்க எங்கள் ஓய்வு வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிம்மதியான சூழலில் கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இந்த பண்ணையை வந்து மேலும் வந்து மெருகூட்டுறதுக்கோசம் லவ் பேர்ட்ஸு அப்புறம் வந்து காக்டைல் அப்புறம் கிளி இதெல்லாம் வேறு வளர்த்துட்டு வளர்த்துட்ருக்கோம் வளர்த்துட்ருக்கோம் இது வந்து காலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை சூழலோடு இருக்கிறது வந்து ரொம்ப மனநிறைவை தருதுங்க எல்லாருமே வந்து கூடுமான வரைக்கும் தங்கள் ஓய்வு வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலோடு அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்களோட ஓய்வு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போது என் கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் கூட அதாவது ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கை வந்து அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காத எல்லாமே நம்ம ஓய்வு பெற்ற பிறகு இயற்கையை நோக்கி ஓய்வு பெற்ற போதுன்றதும் இல்லை இருக்கும்போதே வந்து நம்ம அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டு ஓய்வு பெற்ற பிறகு நம்ம இயற்கையை தேடி வந்துட்டு நம்ம நல்லா இருந்தோன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும்